இங்கே விளக்கிட விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் காவல் நிலைய சரகம் கிட்டம்பட்டியைச் சேர்ந்த ஜெகன் வயது இருபத்தி எட்டு என்பவர் மார்ச் இருபத்தொன்னு சுமார் ஒன்று முப்பது மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தில் கேஆர்பி அணை சாலையில் சென்று கொண்டிருந்தபோது முழுக்கான்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் அஇஅதிமுக கிளை செயலர் உள்ளிட்ட மூவர் ஜெகனை வழிமறித்து ஆயுதங்களால் தாக்கியதில் ஜெகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக காவிரி பட்டம் காவல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இதுகுறித்த விசாரணையில் கல்லூரி ஒன்றில் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவியான சங்கரின் மகள் சரண்யாவை டைல்ஸ் பதிக்கும் தொழிலாளியான ஜெகன் காதலித்து பெண் விட்டாரின் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு அழைத்துச் சென்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமுற்ற சங்கர் உள்ளிட்டோர் இச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சங்கர் காவல்நிலைத்துறையினரால் துறையினரால் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கொலையில் சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவதானப்பட்டி அதிமுக கலை செயலாளர் என்பது காவல்துறையினரால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நடைபெற்று வரும் திமுக ஆட்சியில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் உரிய நடவடிக்கைகளும் விழிப்புணர்வு பணிகளும் காவல்துறை சார்பில் மாவட்ட நிர்வாகிகளின் சார்பிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சமூக நீதி காக்கும் விளங்குகிற தமிழ்நாட்டில் நிகழ்வுகள் நடைபெறாத வண்ணம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மனித அடிப்படையில் சமூக நல்லநிக்கத்தை பேணி காத்திட வேண்டும் என இந்த மாமன்றத்தில் உள்ள அனைத்து மான்மிக உறுப்பினர்களையும் வேண்டி கேட்டு இந்த விளக்கத்தை அளித்து அமைகிறேன் நான் உறுப்பினர் கிருஷ்ணகிரியில் நடந்த கொலை தொடர்பாக சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளித்த அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம் அண்மை செய்தியும் தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணகிரியில் நடந்த கொலை தொடர்பாக சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு வேலைக்கு பிறகு